ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மகாபலிபுரம் வீடியோக்கு அடுத்து அப்படியே கண்டினியூவாக நாங்கள் கோவலம் பீச்சுக்கு போயிருந்தோங்க. ஸோ இந்த பீச் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கோவலம் பீச் இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக பீச் செம்மையாக இருந்தது. அண்ட் பீச் செம்மையாக இருந்ததை விட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸஸ் வந்து அங்கே நடந்ததுங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான திங் வந்து என்னங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ கோவலம் பீச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரத்துலேருந்து ரொம்ப ரொம்ப கிட்டதாங்க, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்லாம் வரும். அப்படியே பீச் ஓரமாக அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியர்பை தான். ஸோ நாங்கள் வந்து ஈஸியாக ரோடு வழியாக போனோம், பட் போகிற வழி அப்படியே பூரா பீச் தான். ஸோ அதை பார்த்துட்டே போனீங்கன்னா சத்தியமாக டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அண்ட் ஒரு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் காட்டுறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ இதுதான். ஸோ அங்கேருந்து பாருங்கள், போட் வந்து ஒவ்வொரு போட் லைனாக வருது. ஸோ இந்த போட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைவாக வந்து சீ ஃபுட்ஸை வந்து பிடிச்சிட்டு வராங்க. மீன், நண்டு, நிறைய டைப் ஆஃப் மீன்ஸ் வந்து பிடிச்சிட்டு வராங்க. ஸோ நான் வந்து இது வரைக்கும் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து மார்க்கெட்ஸில் தான் வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாமே வச்சது நான் பார்த்துருக்கேன். பட் அப்படி ஃப்ரெஷ்ஷாக கடலுக்குள்ளே இருந்து உயிரோடு பிடிச்சிட்டு வந்து அப்படியே இங்கே வர்றவங்களுக்கு வந்து அப்படியே அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக பார்த்ததில்லை, எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பட் நீங்கள் பார்த்துருந்தீங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், லைனாக ஒவ்வொரு போட் நிறைய போட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த போட்டை பார்க்குறதுக்கே நிறைய கூட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு போட் வரும்போதும் நாங்கள் வீடியோ கேட்சப் பண்ணியிருந்தோம். ஸோ மீன் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நிறைய போட்ஸ் இருந்தது, அதில் சாதாரணமாக நாங்கள் உட்காந்துருந்தோம். ஸோ அதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. இவங்க தண்ணிக்குள்ளே இந்த போட் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சாத்தியமும் இல்லாத ஒன்று, ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்கும் கூட. நம்ம நார்மலாக நின்றுட்டுருக்க போட்டில் உட்காரதுக்கே பயமாக இருக்குது, இவங்க தண்ணியில் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒன்று. அண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ஏன்னா இது உயிரை கொடுத்து போராடுற ஒரு ஒர்க்கு இது. ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று, அண்ட் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, பட் வெரி வெரி ரிஸ்க். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட்டு வரதை பார்த்தோம். இப்போ போட்டுக்குள்ளே வந்து என்னெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்க எப்படி சேல் பண்ணுறாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 2-3 போட்டு வந்துச்சு. ஸோ ஒரு போட்டுக்கிட்டே இப்போ நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்கல்ல, ஸோ அங்கே என்ன வச்சுருக்காங்கங்கிறத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த போட்டில் என்ன பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா லைவாக பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு. பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஸோ அங்கே வரவங்களும் சரி, அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இதை வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் வராங்க. ஏன்னா அவங்க இதில் உள்ளது வந்து ஹோல்சேலாக வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி ஹோல்சேலாக வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னொன்று, பீச்சுக்கு வரவங்களும் வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு அப்படியே இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. இங்கே பாருங்கள் அப்படி, இது வந்து நெக்ஸ்ட் செகண்ட் போட் வந்துச்சு பார்த்திங்கன்னா, அது வந்து அப்படி உயிரோடு மிதக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 600 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ரேட் எல்லாத்துக்குமே கேட்டிருந்தோம்.
ஸோ இது வந்து 1 kg வந்து 600 rupees சொல்லியிருந்தாங்க. அப்படி உயிரோடு இருக்குது. இது வந்து பாறை மீன் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து செகண்ட் இன்னொன்று வந்துச்சு பாருங்கள், அந்த போட்டு. ஸோ இதில் வந்து நெட்லேருந்து எடுத்துட்ருக்காங்க பூரா. ஸோ இதுவுமே ரொம்ப ரிஸ்க், உள்ளேருந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் இருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒருத்தங்க கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து இந்த மீன் வந்து 4 kg இருந்துச்சு, 950 சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட கேட்டுக்கலாம், பார்கெயின் பண்ணால் அவங்களும் பார்கெயின் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் அங்கே பீச்சுக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. இது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க, ஸ்பெசிஃபிக்காக பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்திருந்தோம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 150, 200 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம குறைச்சி கேட்டால் அவங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுக்குறாங்க. போட்டுக்குள்ளேயே வாட்டர்லாம் வச்சு அப்படி உயிரோடு இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கே. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு, 300, 400 அப்படி சொல்லியிருந்தாங்க. உயிரோடு இருக்குது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஸோ என்னதான் மார்க்கெட்டில் போய் வாங்கியிருந்தாலும் உயிரோடு நம்ம வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்ண்ணா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வந்துச்சுங்க, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் கலராக இருக்குது. இதில் எதை பார்க்குறதுன்னே தெரியல பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன். இது பார்த்திங்கன்னா 200 rupees சொல்லியிருந்தாங்க 1 kg. இதில் நிறைய மிக்ஸ்டாக இருக்குது, எல்லாமே ஒரே ஃபிஷ் கிடையாது. அண்ட் இதில் அந்த ரெட் கலராக இருக்குது பாருங்கள், அது வந்து 150, 200 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300, 400, 800 வரைக்குமே சொல்லியிருந்தாங்க. நிறைய டைப் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து அங்கே பார்க்கலாம் லைவாக. அண்ட் கிராப் வந்து 1 kg வந்து 200 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் சீ ஃபுட்ஸ் வந்து லைவாக பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது விசிட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.